குமரி மாவட்ட திமுகவில் சுரேஷ் ராஜன் ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுவதாக கலகம் குரல் எழுந்துள்ளது. நாகர்கோவில் மேயராகவும் திமுக மாவட்ட பொறுப்பாளராகவும் உள்ள மகேஷ் பாஜக கவுன்சிலர்கள் சிலரோடு இணைந்து சுரேஷ் ராஜனுக்கு எதிராக அரசியல் செய்வதால் மாவட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் புகார்கள் கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாகர்கோவிலில் திமுகவின் அதிகாரப்பூர்வ மேயர் வேட்பாளர் மகேஷிற்கு எதிராக களம் இறங்கிய பாஜக வேட்பாளருக்காக உள்ளடி வேலைகள் பார்த்தார் என்பது சுரேஷ் ராஜன் மீதான புகார். இதனை அடுத்து சுரேஷ் ராஜனிடம் இருந்த கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அத்தோடு சுரேஷ் ராஜனின் உள்ளடி வேலைகளையும் தாண்டி வெற்றி பெற்று மேயரான மகேஷிடம் மாவட்ட பொறுப்பாளர் பதவி ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டது முதலே மாவட்ட திமுகவில் சுரேஷ் ராஜனை புறக்கணிக்கும் செயல்கள் தொடங்கியதாக சொல்கிறார்கள். தற்போது சுரேஷ் ராஜன் பதவி இழந்து 5 மாதங்கள் கடந்து உள்ள நிலையில் திமுக நிகழ்ச்சிகள் எதற்கும் அவரை அழைப்பதில்லை என அவரது ஆதரவாளர்கள் புலம்ப ஆரம்பித்துள்ளனர். அத்தோடு மாவட்ட திமுக சார்பிலான எந்த போஸ்டர்கள், பேனர்களிலும் சுரேஷ் ராஜன் படமோ பெயரோ இடம்பெறுவதில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் சுரேஷ் ராஜன் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டு பதவிகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். சுரேஷ் ராஜனோடு இணைந்து பணியாற்றிய ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் மற்றும் வட்ட செயலாளர், வட்ட பிரதி அனைவரையும் ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் மகேஷ் பதவி வழங்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவை அனைத்திற்கும் தற்போதைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் நாகர்கோவில் மேயருமான மகேஷ் தான் காரணம் என்று சுரேஷ் ராஜன் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். 2022 நமது மாவட்ட செயலாளரான சுரேஷ் ராஜனுடைய பதவி திடீரென்று பறிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், மேயர் தேர்தலின் ஏதோ குறைபாடுகள் இருப்பதாக கூறி தலைமையிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவியை எடுத்து மேயரான கொடுக்கப்பட்ட பதவி ஒரு மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளருடைய அந்தஸ்து. இது அது மிகப்பெரிய பதவியாகும். அந்த பதவியை எந்த காரணத்து கொண்டு சுரேஷ் ராஜனிடந்து எடுத்து மகேஷிடம் கொடுத்தாரோ, ஆரம்ப காலத்தில் மிகவும் ஒரு 10 நாள் சிறப்பாகவே செயல்பட்டார். திடீரென சில குறிப்பிட்ட நபர்களை விரோதத்தனமாட்டு மிக மிக கட்சிக்கு வேண்டாத மாதிரி விரோதி மாதிரி நினைத்து கொண்டு, நீங்கள் யாராவது கிட்ட போனால் நீங்கள் சுரேஷ் ராஜனுக்கு ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருந்து அவங்கள வந்து புறக்கணித்த மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்றிருக்கும் மகேஷ் அவர்கள் என்ன காரணம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை. சில கட்சியினுடைய சில விஷக்கிருமிகளுடைய பேச்சுவார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒரு சாரா மிக மிக உழைத்து கொண்டு இருக்கும் கழக முன்னோடிகள் அனைவரையும் விரட்டுவதுமாய் கட்சியிலிருந்து விரட்டுவது போல் எங்களை எதிர்த்து, சீதாமுருகனை எதிர்த்து ஜேவர் என்ன விட சீனியராக இருந்தால் நீங்கள் அந்த பதவியை கொடுத்துருங்க. மேயர் மகேஷ் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் முத்துராம், ரமேஷ் ஆகியோருடன் ஒட்டி உறவாடுவதாகவும் இது மாவட்டத்தில் திமுகவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும் சுரேஷ் ராஜன் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு மேயரான பிறகு நாகர்கோவிலின் வளர்ச்சிக்கான திட்டங்களையோ, மாவட்ட பொறுப்பாளரான பிறகு கட்சியின் வளர்ச்சி பணிகளையோ மகேஷ் மேற்கொள்ளவில்லை என்றும், இதனால் நாகர்கோவில் மக்கள் மற்றும் திமுக தொண்டர்களிடையே அதிருப்தி ஏற்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மிகவும் வேதனைப்பட்டு இன்னைக்கு எதிராளி அண்ணா திமுகனாலும் சரி, பிஜேபினாலும் சரி, மேயர் போனால் ஒரு பிஜேபி கூட்டம் தான் கூட போயிட்டே இருக்கு. எந்த காரணத்துக்கு கொண்டு மாவட்ட செயலாளர் பதவியை தலைவர் வந்து பிஜேபிக்கு ஆதரிச்சுன்னு சொல்லிட்டு பறிச்சாரோ, அதே பிஜேபியினுடைய முகாமிட்டு தான் இப்பொழுதைய மேயர் நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த மாவட்டத்தினுடைய குறைபாடுகளை நாங்கள் பல முறை எடுத்து கூறிவிட்டோம். இப்பொழுது நியூஸ் தமிழ் சேனல் மூலமாட்டு உங்களிடம் நாங்கள் இதை எடுத்து உரைக்கிறோம். பொறுமையோடு இதை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்தின் வாழும் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களை கவனிக்காவிட்டால் மீண்டும் நம் பின்னோடி தள்ளப்படும். நீங்கள் நினைப்பீங்க மாலிமில்லாத கப்பல் கப்பலாங்க அண்ணா திமுக 65 சீட்டு எடுத்துட்டாங்க பார்த்துருங்க. தலைமை சரியில்லாது ரெட்ட தலைமையிலிருந்து 65 சீட்டு 2011 எலெக்ஷனில் எடுத்திருக்காங்க. இன்னும் தொண்டர்கள் பாருங்கள், அன்னை தமிழ்முகன் ஹுசேன் அவைத்தலைவராக பொறுப்பேற்று வடசேரி அண்ணாச்சிலைக்கு மாலை போட வரும்போது 1000 தொண்டர்கள் உண்டு. நான் ஜூன் 3 தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு நான் மாலை போட்டுக்கிட்டு இங்கே நம்ம கட்சிக்காரங்கள் தொண்டர்களெல்லாம் வைத்து சாரி இலவச சாரி வேட்டியெல்லாம் கொடுக்கக்கூட ஆள் வாங்கக்கு ஆள் வரல. ஏன்னா தொண்டர்கள் இல்லை, தொண்டர்கள் வரமாட்டுக்காங்க. இவங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடு பெரிய பெரிய ஆட்களுடைய ஒரு இதுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. யாருனாலும் சரி தலை அமைச்சரை பாரு, அமைச்சருக்கு பையனை பாரு, இல்லை மேயரை பாரு அப்படின்னு சொல்லி விரட்டி ஒரு காரியங்களுக்கு ஒரு சின்ன எகுவாக நடக்கக்கூடிய காரியத்து கூட எங்களால் செல்ல முடிய மாட்டேங்குது. மேயர் ஆனது முதல் மக்கள் பணிகளையும் மாவட்ட பொறுப்பாளர் ஆனது முதல் கட்சி பணிகளையும் சிறப்பாக செய்து வருவதாக மகேஷ் விளக்கம் அளித்து உள்ளார். கட்சி விரோத நடவடிக்கையில் பதவி பறிபோன விரக்தியில் இருக்கும் சுரேஷ் ராஜன் தனது ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் அதற்கு தான் பதிலளித்துக் கொண்டிருக்க இயலாது என்றும் மகேஷ் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.